Hi all friends, Mr. Top Tradல இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படினு பார்த்தோம்னா விசா இல்லாம நம்ம எந்தெந்த நாட்டுக்குலாம் போலாம் அப்படின்றது தான். ஒரு 10 நாடு चूஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த நாட்டை பத்தி நம்ம பேசப் போறோம். ஏன்னா அந்த நாட்டோட மணி இருந்தாலே போதும், அந்த நாட்ல நீங்க சர்வே பண்றதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். அது மட்டும் இல்லாம அதல எந்தெந்த நாடு விசா இல்லாம போலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல சொல்லப் போறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எதுனா நேபாள் தான். ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேஸ். அது பார்த்தோன்னா இந்தியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் ஒரு குட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. அதனால் நீங்கள் யார் வேணால் அங்கே போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நமக்கு வீசாவே தேவையில்லை, நீங்கள் தாராளமாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே வேலையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே சுற்றியும் பார்க்கலாம். அங்கே தேவையான ஒரே ஒரு ஐடி ப்ரூஃப் இருந்தாலே போதும். ஒன்று டிரைவிங் லைசன்ஸ், இல்லைனா ஓட்டர் ஐடி, இல்லைனா ஆதார் கார்டு. இதில் எதனா ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் அங்கே தாராளமாக சுற்றி பார்க்கலாம், இல்லை அங்கே வேலையும் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக பார்த்தோன்னா மொரிஷியஸ் தான். ரொம்பவும் அற்புதமான ஒரு பிளேஸ். ஏன்னா அங்கே ஃபால்ஸ் இருக்குது, நேச்சுரல் பிளேஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இடம், அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு தீவுன்னே சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ். அங்கே போக நமக்கு பாஸ்போர்ட் இருந்தால் போட்டு போதும், நமக்கு அங்கே வீசாவே தேவையில்லை. அங்கே 60 நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு அவங்களே பர்மிட் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கும் மொரிஷியஸுக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால நீங்கள் அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். நீங்கள் ஆனால் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். மூணாவதாக பார்த்தோன்னா பூட்டான் தான். ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேஸ், நேச்சுரலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ சுற்றி பார்க்குற இடம் நிறையா இருக்குது. அங்கே இந்தியன்ஸ் போகிறதுக்கு வீசாவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே போகிறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாஸ்போர்ட், நம்மளோட ஐடி கார்டு, இது மட்டும் இருந்தால் போதும். ஐடி கார்டுனா ஆதார் கார்டு இருந்தாலே போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஜாலியாக சுற்றி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டேவும் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இந்தியா கூட இருக்கிறதுனால அங்கே போக வீசா தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மற்ற கண்ட்ரிலேருந்து யார் வந்தாலும் உங்களுக்கு மஸ்ட்டாக வீசா தேவைப்படும். ஆனால் இந்தியாவிலேருந்து நீங்கள் போகும்போது யாருமே அங்கே வீசா தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாலாவதாக பார்த்தோம்னா ஹைட்டி தான். இது ஒரு அழகான ஒரு தீவுன்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமான ஒரு சின்ன தீவு தான். இங்கே போகிறதுக்கு நமக்கு வீசா தேவையில்லை. இந்தியாவிலேருந்து அங்கே நேராக ஃப்ளைட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கு வீசாவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கரன்சி ரேட்டும் நம்மளுடைய கரன்சி ரேட்டும் ஒன்றா இருக்கிறதுனால ப்ரைஸும் உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்க அவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் அங்கே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அங்கே போகிறதுக்கு நமக்கு வீசாவே தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அது மேலே மணி ப்ராப்ளம் கிடையாது. தாராளமாக சுற்றி பார்க்க அது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக அது இருக்கும். அஞ்சாவதாக பார்க்கறது ஜமைக்கா தான். இதுவும் ஒரு அழகான ஒரு தீவு தான். இங்கே இந்த தீவில் பார்த்தோம்னா சுற்றி பார்க்க அவ்வளோ அற்புதமான இடங்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் பார்ட்டி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கும். அங்கே அழகு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களுடைய மியூசிக் தான். அந்த மியூசிக் வேர்ல்டு ஃபுல்லுமே ரசிக்கப்படக்கூடிய ஒரு மியூசிக் அங்கே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அதை போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சுற்றி பார்க்க அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். அங்கே போகிறதுக்கு இந்தியன்ஸ் அங்கே போகணுன்னா 30 நாளைக்கு வீசாவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் வீசா இல்லாமல் சுற்றி பார்க்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் இந்த இடமும். அடுத்தது பார்த்தோன்னா வெனிசுலா பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகான ஒரு தீவு தான் டிஎன்டின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவும் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அதுவும் அவ்வளோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். அது அங்கே சுற்றி பார்க்கறதுக்கு, பார்ட்டி பண்ணுறதுக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு இடம். அது மட்டும் இல்லாமல் அங்கே போகணுன்னா இந்தியாவிலேருந்து 90 நாள் வீசா தேவையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மஸ்ட்டாக தேவை என்னென்னா பாஸ்போர்ட் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் பாஸ்போர்ட் 6 month வேலிடேட் இருந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஈக்குவேடர் தான் ரொம்பவும் அழகான ஒரு தீவுன்னு சொல்லலாம். அது அழகான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இது அமேசான் காடை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். ரொம்பவும் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமேசான் காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்தையும் நம்ம அது வழியாக சுற்றி பார்க்கலாம். அதுவும் அந்த காடை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அதெல்லாம் தாராளமாக அங்கே போகிறதுக்கு 90 நாளுக்கு வீசாவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மஸ்ட்டாக நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்க்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். அதுவும் அடுத்தது பார்த்தோன்னா மைக்ரோனேஷியா தான். இது அழகான ஒரு தீவு தான். ரொம்பவும் சூப்பராக இருக்கும். எதுக்காக சொல்கிறேன்னா அங்கே 400 விதமான தீவுலாம் சின்ன சின்னதாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது அழகான ஒரு பிளேஸ். நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நீங்கள் போகிறதுக்கு வீசா தேவையில்லை. 30 நாளுக்கு அவங்களே ஃப்ரீ வீசா தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் சுற்றி பார்க்க ஒரு அற்புதமான ஒரு இடம் தான் இது. அதனால உங்கள் பாஸ்போர்ட் 6 மாதம் வேலிடாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கக்கூடியது செர்பியா தான். இது அழகான ஒரு நாடுன்னு சொல்லலாம். ஏன்னா ரோமானியர்களுடைய கலை சிற்பமும் அவங்களுடைய கட்டிடக்கலையும் அவங்க இன்னமும் பாதுகாத்துட்டு வராங்க. ரொம்பவும் அந்த மாதிரி தான் எல்லா வீடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுற்றி பார்க்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும். ரொம்ப பழமையான ஒரு பொக்கிஷன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இன்னமும் அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சுற்றி பார்க்க அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ். இங்கே சுற்றி பார்க்க உங்களுக்கு வீசாவே தேவையில்லை. 30 நாளைக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தோன்னா இந்தோனேஷியா தான். அதிக பேர் டூரிஸ்ட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க இந்தோனேஷியா தான். ஏன்னா அங்கே இந்தோனேஷியாவில் இந்தியன் பீப்புளை அதிகமாக வரவேற்பாங்க. ரொம்பவும் சூப்பரான ஒரு பிளேஸ். ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீனிஷாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே எரிமலையும் இருக்குது, காடும் இருக்குது, எல்லாம் அவ்வளோ அற்புதமான ஒரு பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு. அதனால் நீங்களும் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே போகிறதுக்கு வீசா தேவையில்லை 30 நாட்களுக்கு. அதனால் நீங்கள் பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் சந்திப்போம்.